இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் 12வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12வது தவணை பணம் வரவில்லை, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதனை நீங்கள் பெறுவதற்கு கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி அப்டேட் பண்ணிருக்கணும், அப்போ தான் இந்த பணம் உங்களுக்கு வரும். நீங்கள் பிஎம் கிசான் வெப்சைட்லேயே போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டுதான், இகேஒய்சி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டுதான்னு செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் இடத்துலே பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் .gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பேருக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும், பிஎம் கிசான் சம்மந்திதின்னு சொல்லியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அதுலேயே ஃபார்மர்ஸ் கார்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4th பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு மொபைல் நம்பர் தெரிஞ்சால் அதை என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி கேட் டேட்டா கொடுக்கலாம், அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி கேட் டேட்டா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்துனே ஃபார்மருடைய நேம் இருக்கும், அவங்களுடைய ஃபாதர் நேம், ஸ்டேட், வில்லேஜ் நேம், வார்ன் நம்பர். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட். நெக்ஸ்ட்டு இகேஒய்சி டன், அது எஸ்னு இருக்கா நோன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது ஆதார் அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சா, இகேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடுன்னு செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எந்தெந்த டேட்டில் எந்தெந்த இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லி இஷ்யூ ஆகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன் அக்கௌண்ட்டில் 11th இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டாங்க, 12th இன்ஸ்டால்மெண்ட்னு ஷோ ஆகலை. அமௌண்ட் கிரெடிட் ஆன பிறகு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து எந்த டேட்டில் 12th இன்ஸ்டால்மெண்ட் பணம் வந்திருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிஎம் கிசான் பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இகேஒய்சி அப்டேட் ஆயிருக்கா, ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் பிஎம் கிசான் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம், அப்படின்னா ஃபீட்பேக் சென்ட் பண்ணலாம். ஃபார்மர்ஸ் கார்னர் கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொரி ஃபார்மில் இருக்கும், இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீட்பேக் சென்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். வித்தின் 7 டேஸ்க்குள்ளேயும் உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. பிஎம் கிசான் வெப்சைட்டோடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். அதிலே பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஹெல்ப்லைன் நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 2 நம்பர் இருக்கும், 1552610112430006066 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இகேஒய்சியும் அப்டேட் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கான அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகலைன்னு சொன்னால் உங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.